மகிழ்ச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. குரு பூஜைகள் நடத்த தடை விதிப்பது பற்றி பரிசீலிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் காணாமல் போன கோப்புகளை நாளை உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடுவண் அரசு முடிவு. காங்கிரஸ் கட்சியை பற்றி மோடி பொய் பரப்புரை செய்வதாக நடுவண் அமைச்சர் நாராயணசாமி புகார். சென்னை இளம்பூர் நீதிமன்றத்தில் கைதி ஒருவர் கத்தியால் கையை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி. எல்லை பிரச்சினை குறித்து பாகிஸ்தான் அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் நாளை பேச்சுவார்த்தை. உத்தரப்பிரதேச கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்ட இழப்பீடு குறித்து பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. குஜராத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஆசாராம் பாபுவின் ஆசிரமத்தை இடித்து அகற்றியது மாவட்ட நிர்வாகம். காசோலை மோசடி வழக்கில் இந்தி நடிகை பிரீத்தி ஜிந்தாவுக்கு பிணையில் வர முடியாத பிடியாணை பிறப்பித்தது டெல்லி நீதிமன்றம். நாகர்கோவிலில் நடந்து சென்ற பெண்ணிடம் சங்கிலி பறித்த திருடன் பொதுமக்கள் அடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் மாற்றி வழங்கப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் முற்றுகை போராட்டம். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.